அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி விரதம் இருக்கும் பெருமாளுடைய பக்தர்கள் வந்து எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, அந்த ஏகாதசி விரதம் தடைபடாமல் இருக்க எந்த உணவு சாப்பிட்டால் அது வந்து சிறப்பானது, அதே எந்த உணவு சாப்பிட்டால் அந்த ஏகாதசி விரதம் வந்து தடைபடும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்ம ஏகாதசி விரதத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம். அதே நேரத்தில் பழங்கள், கிழங்குகள், பால், நெய், இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக குருவால் கொடுக்கப்பட்ட, அதாவது அவங்க கையால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து விரதம் சொல்லிவிட்டு எதையுமே சாப்பிட மாட்டாங்க, அந்த மருந்து தினமும் சாப்பிடக்கூடிய மருந்தை கூட எடுத்துக்க மாட்டாங்க, அது கண்டிப்பாக தவறு. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் மருந்துகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே விரதத்தை முறிப்பது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள், கோதுமை, மைதா, பார்லி, பருப்பு வகைகள், அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த எண்ணெய்களை வந்து கண்டிப்பாக ஏகாதசி அன்று உட்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அந்த விரதம் முறியடிக்கப்படும். இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது, வறுத்தது பொரித்தது, இந்த உணவுகள் எதையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏகாதசி விரதத்தில். நான் சொன்ன சாப்பிட வேண்டிய உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் பரிபூரணமாக, முழுமையாக, திருப்தியாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பலன்கள் இருக்குது. பெருமாளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும், நிறைய நன்மைகள் ஏற்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏகாதசி விரதத்தில் இந்த உணவு விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடைபிடிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.